It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிடுச்சு. தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு கடைசியாக ரெண்டு வரையும் சொல்லியிருப்பாங்க. பாருங்க, நிஜமாக அதுதான். அந்த தான் சொன்ன கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அது கான்ஸ்டியூஷனல் ஆர்கான். அது அவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்க தான் ராஜா. இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லா அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்துட்டாங்க. இன்னைக்கு அவ்வளவு அதிகாரம் படைச்ச ஒரு அமைப்பு, அந்த அதிகாரத்தை வச்சுட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. சரி, அவங்களுக்கு கொடுக்கல. தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு எப்படி சார் சைக்கிள் சின்னத்தை கொடுத்தீங்க? பிஜேபி அணியில் போய் சேர்ந்துகிட்டா கொடுக்குறீங்க. அவங்களுக்கு எதிரணியில் இருக்கிறவங்கள இந்த சின்ன பிரச்சனை சீமானை பாதிக்காது, ஆனால் வைகோவை பாதிக்கும், ஓபிஎஸ் பாதிக்கும், திரும்பாவளவனை பாதிக்கும். மற்றபடி தேர்தல் ஆணையம் ஏதோ பிஜேபியில் ஒரு விங்கு மாதிரியே, பிஜேபியின் தேர்தல் பிரிவு மாதிரியே இயங்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் அப்படி கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இரவோடு இரவா விதிகளை மாத்துறது, நாளைக்கு கேஸ் வருதுன்னா இன்னைக்கே புதிய தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுறது, இது எதுவுமே யோக்கியமான நடவடிக்கைகள் கிடையாது. தமிழகத்தில் முன்னாடியிலே வளரணும், இருக்கக்கூடிய இருபெரும் திராவிட கட்சிகளும் போட்டியா நம்ம வளரணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் சோசியல் மீடியாவை மட்டுமே நம்பி நிறைய பிரச்சாரங்களில் ஈடுபடுற மாதிரி இருக்கு. குறிப்பா நட்சத்திர வேட்பாளர்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இல்ல, அப்படி நீங்க வெளிப்படையா சொன்னா பிஜேபி இப்ப அந்த வேலையை செய்யுது. இன்னும் ஒரு 1.5 மாசத்துல ரிசல்ட்டே வரப்போதுல, அப்புறம் எங்க கொண்டு மூஞ்சி வைப்பாங்க? நாங்க வளர்ந்துட்டோம், 2 டிஜிட்ல ஜெயிப்போம், இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் பெறுவோம். இரட்டை இலக்கு வாக்கு சதவீதம் கண்டிப்பா பெறுவாங்க. பிஜேபி என்கிற தனி கட்சி அல்ல. இதைத்தான் மக்களை முட்டாளாக்கி ஏமாத்தி அவங்க தனியா கொண்டாந்து கட்டமைக்கிறாங்க சில மீடியாக்கள் உதவியோட. இரட்டை இலக்கு வாங்குவாங்கிறது அந்த அணி, பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போய் சேர்ந்த பிறகு மிக நிச்சயமா 15% தாண்டுவாங்க. அதுல யார் ஓட்டு எவ்வளவு இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இன்னைக்கு தேதிக்கு இந்த தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னா எங்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இதுதான் ஆதாரபூர்வமா சொல்ற தகுதியும் வாய்ப்பும் இருக்கிற ஒரே கட்சி. இனிமேல் நாங்கள் யாரோட கூட்டணி சொல்ற தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. சீமானத்தை வர இந்த குற்றச்சாட்டை யார் வைக்கிறாங்க? தனித்து நிற்க தயாரா? அண்ணாமலை எத்தனை தடவை சவால் விட்டுருக்காரு திமுக பார்த்து. முதல்ல நீங்க தயாரா? எதுக்கு சார் ஜான் பாண்டியிடம் நோக்கி ஓடுறீங்க? வாக்கு வங்கியே நிரூபிக்காத தேவநாதனை மேடை தோறும் ஏத்திக்கிறீங்களா? ஏன் கிருஷ்ணசாமி இவ்வளவு நாள் எதுக்காக வச்சிருந்தீங்க? தினகரன் எதுக்கு கூப்பிடுறீங்க? கட்சிக்கு பேரே வைக்காத ஓபிஎஸ் வீட்டு தேடி போய் போறீங்களா? எதுக்கு போறீங்க? அப்ப உங்களுக்கு கூட்டணி தேவைப்படுது இல்ல சார். வணக்கம். தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது எப்போவுமே பரபரப்பாக இருக்கும். இப்போ ரொம்ப கூடுதல் பரபரப்பாக தேர்தலும் வந்திருக்கு. இந்த ஒரு சமயத்தில் எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு பக்கம் இன்னொரு கட்சி மேலே குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்ருக்காங்க. ஒரு புது விதமாக எடுத்துக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது திடீர்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க கேட்கக்கூடிய சின்னங்களை ஒதுக்குறாங்க. அதே சமயம் ஆல்ரெடி ஒரு சின்னத்தில் தனி சின்னத்தில் நின்று ஜெயித்த கட்சிகளுக்கு அவங்க கேட்கக்கூடிய சின்னத்தை கொடுக்கல. இது ஒரு விதமான சந்தேகத்தை எழுப்புது இல்லையா? தேர்தல் ஆணையத்தின் மீதான இந்த சந்தேகம் கலந்த பார்வை அல்லது விமர்சனம் குற்றச்சாட்டு ஏதோ இந்த தேர்தலுக்காக போது மட்டுமே நடக்கலை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இந்த பிரச்சனை வந்தது. தேர்தல் சமயத்தில் மட்டும் இல்லை, பிஜேபி ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளாக நடக்குது. மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் அரசியலமைப்பு சட்டப்படி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருந்தால் கூட அந்த ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் கூட கொஞ்சம் அனுசரணையாக போவாங்க. சில சில சலுகைகளை கேட்டு வாங்கிக்கிறது காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிறது தான். இதில் பூசி முழுகிறதுக்கு மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு குறிப்பாக முதல் 5 ஆண்டுகள் ஒரு மாதிரி போச்சு. அடுத்த 5 ஆண்டுகள், கடந்த 5 ஆண்டுகள் எடுத்து பார்த்தா அவர்களுடைய அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிட்டு அந்த தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற விஷயத்திலேயே சில விதிமுறைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றி அதனுடைய தன்னாட்சி உணர்வை சுதந்திர மனப்பான்மையை சிதைக்கிற மாதிரியான பல திருத்தங்களை செஞ்சது வெளிப்படையாக நடந்தது. ஆனால் தங்களுக்கு சாதகமான ஆணையர்களை வச்சுக்கிட்டு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கோஷ்டிகள் பூசல்கள் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். பிளவு இணைப்பு சுதந்திர இந்தியாவில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கட்சிகள் மாறுமே தவிர இந்த காட்சிகள் மாறினதே கிடையாது.
சிவசேனாவாகட்டும் சமாஜ்வாதி ஆகட்டும் ஜனதாதளம் ஆகட்டும் இந்த மாதிரி தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்த மக்களின் ஒரு செல்வாக்கை பெற்ற கட்சிகள் உடைகிற போது, குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிவை அவர்கள் அணுகிய விதம், பிரிந்த தலைவர்களுக்கு அவர்கள் கொடுத்த சலுகை அல்லது செல்வாக்கு இருந்தும் ஆதரவு இருந்தும் அவர்களிடமிருந்து பறித்த சலுகை, சின்னங்களை ஒதுக்கீடு செய்தது, யார் நிஜமான அந்த கட்சி அப்படின்னு அடையாளப்படுத்தியதன் தொடங்கி ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் பிஜேபியினுடைய அரசியல் பார்வை இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியல. கடைசியாக சிவசேனா விஷயம் வரைக்கும் நம்ம அதை தான் பேசணும். கடந்த தேர்தலப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை மறைமுகமாக தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுனால ஒரு சொத்தை வழக்கை காரணம் காமிச்சு எடப்பாடியை ஃப்ரீயாக வச்சுருக்கணும், அவர் சுதந்திரமாக இயங்கட்டுங்கிறதுக்காக தினகரனை தூக்கி திகாரில் போட்டாங்க. சொத்தை வழக்கு இதே பிஜேபி தான் பண்ணுது. யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்லலாம்னா லஞ்சம் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு கொண்டு உள்ளே வச்சாங்க. அந்த எடப்பாடி சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு 2019ல். தினகரன் சுயேட்சையாக தான் நான் போட்டிடுறேன், ஒரு பொது சின்னம் பொது சின்னம் கொடுங்கன்னு கேட்டு அவ்வளோ கதறினார். 40 தொகுதிகளையும் நான் போட்டிடுறேன், சுயேட்சையாக தான் போட்டிடுறேன், பொதுவில் கொடுங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம், 40க்கும் ஒரே சின்னம் கிடைக்கும். அந்த ஒரு அரசியல் கட்சின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தாருன்னா இல்லை தினகரன் பிரிவுன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த பெட்டி இருக்கு இல்லையா, அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதில் ஸ்டிக்கர் ஒட்டுறபோது கொஞ்சம் முன்னணியில் வந்து நிற்கலாம். திட்டமிட்டு அதை மறுத்தாங்க. பொது சின்னம் கொடுக்க முடியாது, நாங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கோங்க குழுக்களில், அப்படி தான் அதை கேட்டு பெற முடிஞ்சது. அப்போ தினகரனை சின்ன விஷயத்தில் அந்த பாடுபடுத்தின போது நான் அப்போதே சொன்னேன், இன்றைக்கி இது தினகரனுக்கு எடுத்துக்கிறதா எல்லோரும் நீங்கள் நக்கல் பண்ணலாம், தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம், நாளைக்கு உங்களுக்கு இதே பிரச்சனை வரும், அப்போ தான் இந்த வழி புரியும்னு சொன்னேன். தினகரனுக்கான குரல் அல்ல, ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட குரல் அது. இன்றைக்கி அத்தனை பேர் கதறீங்களா? இதைத்தானே சொன்ன பிஜேபி தேர்தல் ஆணையத்தை தன் கைகளுக்குள் வைத்து கொண்டு யாரையெல்லாம் பிடிக்கலையோ யாரெல்லாம் பிடிக்குதோ ஒரு ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி விதவிதமாக விதிகளை பயன்படுத்தி, நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் அந்த ஆர்டர் எடுத்து பார்த்தா ஏதோ இந்த தேர்தல் விதிமுறை சின்னம் சட்டம் விதிகள் பிரிவு 10, 10A, 10B ஏதோ சட்டப்படி நடந்தது மாதிரியே அந்த ஆர்டரை போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஒரு பேரா எழுத முடியும். ஒரு சின்னத்தில் நின்னா நாங்கள் ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டால் சின்னம் கொடுக்க முடியாதுன்னு யாருக்கு சொன்னாங்க? பம்பரம் சின்னம் கொடுக்க முடியாதுன்னு மதிமுக வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறீங்க. எடுக்கக்கூடிய ஏற்கக்கூடிய நியாயமான காரணம்னு வச்சுப்போம். அதே டைமில் 2 இடத்துல நிற்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் அவங்க போட்டியிட்ட சின்ன பானை சின்னம், போட்டியிட்டு ஜெயித்த சின்ன பானை சின்னம், ஒரு எம்பி பானை சின்னத்தில் நிற்கிறார், ஜெயித்தார், திருமாவளம் வந்தார், அப்போது அந்த உரிமை அவங்களுக்கு வந்துடுதில்லை, டீஃபால்ட்டாக வந்துடுதில்லை. இப்போ அவங்க 2 தொகுதியில் போட்டிடுறாங்க, ஒன்றுல நின்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, பானை சின்னத்தை எதுக்காக மறுத்தீங்க? ஆனால் இந்த ஒரு சமயத்தில் இன்னொரு ஒரு பக்கம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் போய் அவங்களுடைய தரப்பு விளக்கத்தை சொல்லும்போது நீதிபதி ஏற்றுக்கிறாங்களே. ஏன்னா அதெல்லாம் செஞ்சு ஒரு ஸ்டேஜ் என்னமா சொல்கிறாங்க, தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிடுச்சு, தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு கடைசியாக 2 வரையும் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், நிஜமாக அதுதான், அந்த தான் சொன்னேன், கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அது, கான்ஸ்டியூஷனல் ஆர்கான் அது, அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவங்க தான் ராஜா. இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லா அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்துட்டாங்க. இன்றைக்கி அவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு அந்த அதிகாரத்தை வச்சுட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. சரி, அவங்களுக்கு கொடுக்கல, தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு எப்படி சார் சைக்கிள் சின்னத்தை கொடுத்தீங்க? உரிமை இருக்குது, நான் மறுக்கலை, அப்போது அவர்களுக்கு கொடுக்க முடியுதில்ல, அப்போது அந்த விமர்சனம் நியாயமான விமர்சனமாக படுது. பிஜேபி அணியில் போய் சேர்ந்துக்கிட்டால் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எதிரணியில் இருக்கிறவங்கள பழிவாங்க. இதில் நான் தினகரனை சேர்க்க மாட்டேன், தனிப்பட்ட காரணம் எதுவும் இல்லை, அவர் முறைப்படி அந்த தேதிப்படி விண்ணப்பித்தார், ஏற்கனவே குக்கர்ஸ்ன்னு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு போட்டிக்கிட்ட ஒரு இது, திரும்ப நான் நிற்கிறேன் எனக்கு கொடுங்கன்னு. அப்போது ஒரு பேச்சுக்கு எடுத்துகிட்டா கூட 2 தொகுதியில் போட்டிட்டு தினகரனுக்கு குக்கர் கொடுக்குறீங்கள, இப்போ திருமாவளனுக்கு கொடுத்துருக்கணுமா கூடாதா? மதிமுக புறக்கணிச்சா கூட நீங்கள் லாஜிக்கல் இருக்குது, ஒரு தொகுதிக்கு கொடுக்குறது இல்லைங்கிறீங்க, அது கூட தப்புங்கிறேன்னா சார், நீங்கள் ஜனநாயக நாட்டில் களம் சமமாக இருக்கணும், லெவல் பிளேயிங் கிரவுண்டுன்னு சொல்லுவோம், அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்னத்தை கொடுத்துட்டு பொருள் உங்களுக்கு என்ன கஷ்டம்? சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சா எல்லாம் நின்று போயிடுமா? கல்யாணம் நிறுத்துவீங்களா? நீங்கள் மண்டபத்தையே பூட்டிட்டு போனாலும் அவன் கோயில் வாசல்னு தாலி கட்டிட்டு போயிடுவான், சீப்பெல்லாம் எந்த மூளைக்கு? ஸோ இது போன்ற விமர்சனங்கள் வருவதற்கு தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளே காரணமாக இருச்சே தவிர யாரும் திட்டமிட்டு பிஜேபியை பழி சொல்லலை. பிஜேபி அணியில் சேர்றவங்களுக்கு கிடைக்கிற அந்த சலுகை மற்றவங்களுக்கு கிடைக்கலைங்கிற போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வர்றது இயல்பு தான். இதே சீமானுக்கு தான் இந்த சின்ன பிரச்சனை முதல்ல தொடக்க புள்ளியாக இருந்துச்சு, அவருக்கு அது கொடுக்க மறுத்தது போட ஃபஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு சேரும், அதனால் முதல்ல கர்நாடகக்காரர் மனு கொடுத்துட்டாரு, அவர் கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க, அதுவே யோக்கியமற்ற செயல் தான். இந்த திருமோசர விதிமுறைகள் பொதுமக்களுக்கானது, இந்த மாதிரி வேட்பாளர்களும் பொதுமக்கள் ஒரு அங்கத்தானே,
அரசியல் கட்சிகள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தானே, இவர்களுக்காக தான் விதிமுறைகள் இருக்கணுமே தவிர விதிமுறைகளுக்காக கொண்டு வந்து நீங்கள் ஆட்களை தேடக்கூடாது. அதை கூட நான் பிஜேபியில் இழுக்காதீங்க, விதிமுறைப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டர்னா அவர் முதல்ல அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் கொடுக்க லேட் பண்ணிட்டீங்களோ, இதில் பிஜேபி இழுக்க வேண்டாம்னு நானும் கூட சொன்னேன் பல இடங்களில். இப்போ அதற்கு அடுத்தடுத்து இவர்கள் பண்ணுற சேஷ்டையை பார்த்தா மிக நிச்சயமாக ஆளுங்கட்சி என்ன சொல்கிறது அதை தான் தேர்தல் ஆணையம் கேட்குதுன்ற சந்தேகம் வலுப்பெற்றுக்கிட்டே போகுது. அப்படி சீமான அவர்களுடைய தரப்பில் நம்ம இப்படி பார்க்கும்போது, சீமான அவர்கள் முன்னாடியே போயிட்டு விண்ணப்பித்திருந்தாலுமே இந்த சின்னம் அவருக்கு ஒதுக்கி இருப்பாங்களா? ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பார்க்கும்போது அவங்க முன்னாடியே தான் விண்ணப்பித்திருக்காங்க. தேர்தலில் போய் மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறமா தான் அதற்கான ரிசல்ட்டே வருது. அதற்கப்புறமா இவங்க உயிரிழந்து இப்படி அரசியல் ரீதியான காரணங்கள் இருந்திருந்தால் அதுக்கு ஒரு இந்த விதிமுறைக்கு மேலே இன்னொரு விதிமுறையை கையில் வச்சுக்கிட்டு எப்படியா சீமான ஒழிச்சு கட்டணும் தான் பார்த்துருப்பாங்க. சந்தேகப்படத்தோணுது. சீமானவர்களுக்கு இவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய நோக்கம் என்னவா இருக்கும்? இல்லை ஒரு வகையில் கட்டுப்படுத்துறதா, அவர் நம்ம அணிக்கு வரலை அல்லது நம்மளுடைய வாக்குகள் இதை பண்ணி ஏதோ ஒரு அரசியல் கணக்கு தான். ஆனால் இன்னொன்று சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் நான் தனியாக பார்ப்பேன், சீமானை இன்னொரு பக்கம் தனியாக தான் பார்ப்பேன். இந்த சின்ன பிரச்சனை சீமானை பாதிக்காது, ஆனால் வைகோவை பாதிக்கும், ஓபிஎஸ்ஸை பாதிக்கும், திருமாவளவனை பாதிக்கும். ஏன்னா சீமானுடைய கட்சிங்கிறது ஒரு தனி மனிதர், சீமானுக்கான ஒரு கட்சி அது. அங்கே இருக்கிற ஆதரவு பலமே இளைஞர்களும் இளைஞர்களும் தான். என்ன சின்ன கொடுத்தாலும், செருப்பு சீப்பு சோப்புன்னு என்ன கொடுத்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அண்ணனோட சின்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிற தம்பிமார்கள் தங்கைகள் இருக்கிற ஒரு கட்சி. அவர் மற்ற ஆதரவு தளத்தை பற்றி அவர் கவலைப்பட்டதும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச பொதுமக்கள் என்ன சீமான நோக்கி போகவும் இல்லை. பொதுமக்கள் நான் சொல்கிறது மற்ற செக்டார்ஸை சொல்கிறேன், இளைஞர்களும் பொதுமக்களில் ஒரு பங்குந்தான். நான் சொல்கிற தாய்மார்கள், பிற கட்சியினர் யாருக்கு ஓட்டு போடலான்னு இன்னும் முடிவெடுக்காது. இவர்களுடைய ஆதரவு இன்னும் அவர்களை நோக்கி போகாதனால இந்த சின்ன பிரச்சனை சீமானை பாதிக்காது. ஆனால் மதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சவாலான காரியமாக தான் இருக்கும். ஏன்னா பானையை கார் முன்னாடி வச்சுக்கிட்டு ரெண்டு நாளாக ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இன்றைக்கி அதை நீங்கள் மாற்றணும்னு சொல்கிற போது எப்படி அது சாத்தியமாக இருக்க முடியும், புரியுதுங்களா? அப்போது இந்த சங்கடம் இவர்களுக்கு இருக்கிற அளவுக்கு சீமானுக்கு இல்லைங்கிற அந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்குவேன். ஆனால் இது என்ன வேணாலும் நடக்கட்டும் சார், சின்னத்தினால ஒருத்தரை நீங்கள் மறைச்சி வச்சுக்கிட்டோ, மறுக்கிறதுனாலையோ பறிக்கிறதுனாலையோ ஒருத்தருடைய வளர்ச்சியை நீங்கள் தடுக்க முடியாது. ஒரு 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 குறுகிய கால ஒரு சந்தோஷத்தை வேணால் உங்களுக்கு அது கொடுக்கலாமே தவிர, ஜனநாயகத்தை வேறறுக்க செய்கிற, ஜனநாயகத்தை ஒழித்து கட்டுகிற இது போன்ற செயல்கள் நாளைக்கு அவர்களுக்கே திரும்புகிற போது தான் அந்த வழி அவர்கள் புரியும். காலம் அதை கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கும். நான் சாபமெல்லாம் விடலை, ரொம்ப யதார்த்தமான வார்த்தையாக சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணால் அந்த காரியத்தினுடைய விளைவை நாளைக்கு இன்னொரு நாள் சந்திக்க தான் போகிறாங்க. அப்போ நீங்களும் நானும் அதை பேச தான் போகிறோம். இப்போ இந்த ஒரு சமயத்தில் இந்த கேள்விக்கான விளக்கம் உங்ககிட்டருந்து கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய சிறிய சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. ஒருவேளை அவங்க தனிச்சின்னம் வேணும், நாங்கள் தனியாக வந்து போட்டி போடுறோம், ஓபிஎஸ் மாதிரி அவங்களும் முடிவெடுத்திருந்தா அவங்க கேட்கிற சின்னம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். கொடுத்துருந்தா இப்போ மதிமுகவுக்கு மறுத்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் கொடுத்து. அப்போ நமக்கு அதே ஜட்ஜு கேட்பார்ல, நீதிமன்றங்கள்னா அவ்வளோ கெட்டு போயிடலை. சில நேரங்களில் பரவலாக எதிர்பார்க்குற தீர்ப்பு வராமல் போகலாம், அதுக்கு சில சட்ட காரணங்கள் இருக்கலாமே தவிர, இன்றைக்கும் ஒரு சாதாரண பொதுஜன நம்பிக்கை வச்சுருக்கிற இடம்னா உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தான். அன்றைக்கி ஜட்ஜு கேட்பார்ல, அப்போ ஒரே தொகுதியில் போட்டிடுற ஜான் பாண்டியனுக்கு எதுக்கு கொடுத்தீங்க, ஒரு தொகுதியில் போட்டிடுற கிருஷ்ணசாமிக்கு எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. இப்போ கிருஷ்ணசாமிக்கு கிடைக்காதுன்னு உஷாராகி தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போது ரெட்டில் நிற்கிறேன்ட்டார். ரொம்ப ஒரு இதான முடிவு தான் அது. ஆனால் மதிமுகவுக்கு சில சட்ட சிக்கல் இருக்கிறதா சொல்கிறாங்க. தொடர்ந்து 6 தேர்தல்களில் 6 பொதுத்தேர்தல்களில் ஒரு பதிவு பெற்ற கட்சி நிற்கலைன்னா, அதன் சின்னத்தில் நிற்கலைன்னா, அதற்கென ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் நிற்கலைன்னா, அந்த பதிவு பெற்ற அந்த பதிவுக்கே ஆபத்து வருதுங்கிற மாதிரி ஒரு புது விதிமுறை வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அதை வெளிப்படுத்தின விதம், துரை வைகோ வெளிப்படுத்தின விதம் ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியற்ற தவறான விதம் அது. திமுக ஆதரவு இல்லாமல் டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்ற மதிமுகன்ற உண்மை தெரிஞ்சிருந்தோம். தன்மானத்தை பற்றி நீங்கள் பேசலாம், தகுதி உங்களுக்கு இருக்குது. அதுக்காக அடுத்தவங்க தன்மானத்தை உரசி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் தன்மானத்தை நிரூபிக்க முடியாது. துறை வைக்க ஒரு அப்பட்டமான தவறை செஞ்சிட்டார். அதை முதலும் கடைசியுமா அவர் வச்சுக்கிட்டார்னா, முதல்ல டெபாசிட் வாங்குவார், அடுத்து ஜெயிக்கவும் வைப்பாங்க. திமுக மந்திரிகள் அவ்வளோ சோட போக மாட்டாங்க. அவ்வளோ கோபத்தை அடக்கிக்கிட்டு தான் அன்றைக்கி நேரு மேடையில் உட்காந்துருந்தார். இது ஒரு நல்ல பாடமாக துறை வைக்க எடுத்துக்கணும். மற்றபடி சின்னம் ஒரு கூட்டணி பலம், கட்சி பலம் இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு சின்னம் ஒரு பிரச்சனை அல்ல. இந்த மாதிரியான புதிய நிபந்தனைகள் வந்து சேர்க்கப்படும்போதோ, விதிமுறைகள் சேர்க்கப்படும்போதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆளும் தரப்பு மாறுது அப்படின்னா அவங்களுக்கும் சாதகமாக முடியுது அப்படின்னா அவங்க இதை மாற்ற மாட்டாங்க இல்லையா? மாற்ற மாட்டாங்க. அப்படி இருக்கிற விதிமுறைகளை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலாம் தான் பிஜேபி அந்த விளையாட்டை விளையாடுது. ஒரு காலத்தில் காங்கிரஸ் பண்ணியிருக்கலாம், அங்கொண்டும் இங்கொண்டுமோ பண்ணதாக இருக்கலாம். இன்றைக்கி இவங்க முழு நேர வேலையாக தேர்தல் ஆணையம் ஏதோ பிஜேபியில் ஒரு விங்கு மாதிரியே, பிஜேபியின் தேர்தல் பிரிவு மாதிரியே இயங்கிகிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். அப்படி கொண்டாந்து நிறுத்திட்டாங்க.
இரவோடு இரவா விதிகளை மாற்றுறது, நாளைக்கு கேஸ் வருதுன்னா இன்றைக்கே புதிய தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுறது, இது எதுவே யோக்கியமான நடவடிக்கைகள் கிடையாது. அதை கூச்சம் இல்லாமல் செய்கிறாங்க பிஜேபி. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இந்த தேர்தல் கணத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக நிறைய வேட்பாளர்கள் பொதுமக்களுக்கு பரிச்சயம் இல்லாத வேட்பாளர்களாக இருக்காங்க. அவங்கள எப்படி போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு களத்தை, ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது எல்லா கட்சிகளையுமே சோஷியல் மீடியா வழியாக போகலாம், இப்போ நிறைய பிரபலமாக இருக்கக்கூடிய யூடியூப், இன்ஸ்டாகிராம், எஃபி, இந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு போகலாம்னு சொல்கிறாங்க. இது எப்படி களத்தில், யதார்த்த களத்தில் தவிர்க்க முடியாது? 2014 இதனுடைய தீவிரத்தன்மை தொடங்கிடுச்சு. நான் வருட வருடம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அது அதிகமாயிட்டு வருதே தவிர குறையவே இல்லை. இது இருமுனை கத்தி மாதிரி தான். ஆனால் இது மட்டுமே ஒரு வேட்பாளருக்கு போதியதாக இருக்க முடியாது. களத்துக்கு அவங்க வரணும், அவங்க முகத்தை பார்க்கணும், அவர் எப்படி பேசுகிறார், நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு அவங்க ஃபிசிக்கலாக பார்க்கணுன்னு தான் மக்கள் ஆசைப்படுவாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு புதிய முகங்களுக்கு இருக்கிற சவாலான வேலை என்ன தெரியுமா? இந்த 20 நாளையில் 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவங்களால போக முடியாது, கிராம கிராமமாக போகவே முடியாது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு போகிறதே கஷ்டம். எல்லா 300 கிராமம் இருக்குன்னா 300 கிராமத்துக்கு அவங்களால போக முடியாது. அப்போ கிட்டத்தட்ட 2000 கிராமங்கள், குறைஞ்சது 1500 கிராமங்கள் இருக்கும் ஊரா பகுதியில். 6 சட்டமன்றத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு அப்படி போக முடியாது. அப்படி ஒரு இயலாமையே ஓரளவுக்கு ஈடுகட்ட சோசியல் மீடியா பயன்படுமே தவிர, அதில் நான் 1 கோடி ரூபா பேக்கேஜ் பேசிட்டேன், எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, வீட்டில் உட்காந்து நடக்குமா காரியம்? அதுக்கும் தேவை கூட்டணி பலமும், அவர் சார்ந்திருக்கிற சமுதாய பலம், அவருக்கு இருக்கிற பிரபல்யம் தான் மெயினான விஷயங்களாக பார்க்கப்படும். சோசியல் மீடியா அதில் ஒரு அங்கமாக பார்க்கலாம். அதுவே பிரதானம்னு ஒருத்தர் நம்பினார்னா வெற்றி அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. இப்போது நிறைய கட்சிகள், சொல்லப்போனால் தமிழகத்தில் முன்னாடியிலே வளரணும், இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக நம்ம வளரணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் சோஷியல் மீடியாவை மட்டுமே நம்பி நிறைய பிரச்சாரங்களில் ஈடுபடுற மாதிரி இருக்குது. குறிப்பாக நட்சத்திர வேட்பாளர்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இல்லை, அப்படி நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் பிஜேபி இப்போ அந்த வேலையை செய்யுது. மக்கள் என்ன முடிவு தராங்கன்னு கொஞ்சம் ஒரு 20 நாள் பொறுத்திருப்போமே. இன்னும் 1.5 மாசத்தில் ரிசல்ட்டே வரப்போகுதுல்ல, அப்புறம் எங்கே கொண்டு மூஞ்சி வைப்பாங்க? ஆனால் அவங்க வளர்ந்துட்டோம்னு சொல்கிறாங்க. அதை தான் சொன்னேன், நாங்கள் வளர்ந்துட்டோம், 2 டிஜிட்டில் ஜெயிப்போம், இன்னும் இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் பெறுவோம். இரட்டை இலக்கு வாக்கு சதவீதம் கண்டிப்பாக பெறுவாங்க. பிஜேபி என்கிற தனி கட்சி அல்ல. இதைத்தான் மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றி அவங்க தனியாக கொண்டாந்து கட்டமைக்கிறாங்க சில மீடியாக்கள் உதவியோடு. இரட்டை இலக்கு வாங்குவாங்கிறது அந்த அணி, பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போய் சேர்ந்த பிறகு மிக நிச்சயமாக 15% தாண்டுவாங்க. அதில் யார் ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இன்றைக்கு தேதிக்கு இந்த தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னா எங்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இதுதான் ஆதாரபூர்வமாக சொல்கிற தகுதியும் வாய்ப்பும் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் தான். அவங்க தான் 39 தொகுதியிலையும் போட்டிடுறாங்க. 5% 15% நான் வாங்கின ஓட்டு இதுன்னு அவர் ஒரு ஆளை தான் தனித்து காட்ட முடியும். அப்படி பார்க்கும்போது அதிமுக கூட சொல்லலாம். அதற்கு அடுத்த பெரிய கட்சின்னா அதிமுக சொல்லலாம். ஏன்னா 39 இல் 33 அவங்க தனித்து நிற்கிறாங்க. ஓரளவு தேமுதிகவுடைய வாக்கு 2% கழிச்சிட்டிங்கன்னா இதுதான் அதிமுக வாக்குன்னு சொல்கிறதுக்கு ஓரளவு நியாயம் உள்ள கட்சி. அடுத்த அதுலேயும் கூட கொஞ்சம் கழிச்சுக்கணும், கிருஷ்ணசாமி கொஞ்சம் சண்டை போடுவார், ஏன் பர்சன்டேஜ் அதில் ஒன்று இருக்கும், இதெல்லாம் கழிச்சிட்டா கூட ஓரளவு ரஃபாக அண்ணாதிமுகவுக்கு கணக்கு போடலாமே தவிர, இப்போ பிஜேபி சொல்லிட்டு இருக்க மாதிரி எங்கள் வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறன்னு தனித்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1.5 மாதம் காத்திருப்போம், ரிசல்ட் வரட்டும். சோசியல் மீடியா மட்டுமே ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு போதுமா? மீடியாக்களை உருட்டி மிரட்டி அவங்கள 1 மணி நேரத்தில் 40 நிமிஷம் உங்களையே காமிச்சிட்டு இருந்தால் மட்டும் மக்கள் உங்களை நோக்கி வந்துடுவாங்களா? இப்படி பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிடும், பல பேர் பல்லிழிப்பாங்க. இப்போ வின்னிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எல்லா கட்சிகளுக்கும் பேசும்போது, நம்ம இப்போ கூட்டணி குறித்து பேசினப்பையும் இன்னொரு ஒரு கேள்வி எழுறது என்ன அப்படின்னா, டிஎம்கே இந்த கூட்டணியை விட்டுட்டு தனித்து நிற்கிறாங்க, இல்லை சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சு நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக வின் பண்ண முடியாதுங்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு வலுவான கூட்டணி இருக்குது, எதிரில் நிற்கக்கூடிய அணிக்கு அப்படி இல்லை, அதனால் அவங்க வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து டிஎம்கேடைய வெற்றி நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது. தீபகாவோட தனிச்சு வெற்றின்னு ஸ்டாலினே சொல்ல மாட்டார்ல, நமது அணிக்கு கிடைத்த வெற்றின்னு தான் அவர் பேசுவார். எங்கள் ஓட்டு பர்சன்டேஜ் இதுன்னு அவங்க சொன்னதே கிடையாது. மீடியாக்களில் சில பேர் தப்பாக பேசுவாங்க. அந்த 20 தொகுதியில் போனோட நின்று ஜெயிச்சாங்கல்ல, உதயசுவரன் சின்னத்தை எடுத்துட்டால் கூட 22-23 தொகுதியில் நின்னாங்கல்ல, அந்த 23 மட்டும் கூட்டி இவங்க பெர்சன்டேஜ் இதுன்னு சொல்கிறது. அப்போ மீதி 17 தொகுதியில் திமுககாரன் ஓட்டு போடலையே அந்த கூட்டணி கட்சிக்கு? சரி, இந்த 22-23 காங்கிரஸோ இடதுசாரியில் ஓட்டு போடலையா திமுக வேட்பாளருக்கு? எப்படி சார் பிரித்து எடுப்பீங்க? ஸோ இது திமுகவின் வெற்றின்னு ஸ்டாலினே இது வரைக்கும் கிளைம் பண்ணது இல்லையே. அப்போ தனித்துவம் அங்கே மறையுது. அது மறைஞ்சு ரொம்ப காலம் ஆச்சு சார். காமராஜர் ராஜாஜி காலத்தில், அண்ணா காலத்திலேருந்தே கூட்டணிங்கிற ஒரு தத்துவம் வந்தாச்சு, அமலுக்கு வந்தாச்சு. அது பல நேரங்களில் வெற்றியும் பெற்றிருக்கு, பல நேரங்களில் தோல்வியையும் கொடுத்துருக்கு. இனிமேல் நாங்கள் யாரோட கூட்டணி சொல்கிற தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். சீமானை தவிர இதை குற்றச்சாட்டை யார் வைக்கிறாங்க? தனித்து நிற்க தயாரா? அண்ணாமலை எத்தனை தடவை சவால் விட்டுருக்கிறாரு திமுகவை பார்த்து. முதல்ல நீங்கள் தயாரா? எதுக்கு சார் ஜான் பாண்டியன் நோக்கி ஓடுறீங்க? வாக்கு வங்கியவே நிரூபிக்காத தேவநாதனை மேடை தோறும் ஏற்றிக்கிறீங்களே, ஏன் தேவநாதனை குறைச்சி மதிப்பு இல்லை? அந்த தேவநாதன் கூட உங்களுக்கு தேவைன்னு எதுக்காக சேர்த்துக்கிறீங்க?
கிருஷ்ணசாமி இவ்வளோ நாள் எதுக்காக வச்சுருந்தீங்க? தினகரன் எதுக்கு கூப்பிட்றீங்க? கட்சிக்கு பேரே வைக்காத ஓபிஎஸ் வீட்டு தேடி போய் போகிறீங்களே, எதுக்கு போகிறீங்க? அப்போ உங்களுக்கு கூட்டணி தேவைப்படுதில்ல. இதை இந்த குற்றச்சாட்டை சொல்கிற தவிர வேறு யாருக்குமே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் சீமானுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு அவர் கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அந்த தகுதி அவருக்கும் இருக்காது. அதெல்லாம் அப்புறம் கதை. இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், கூட்டணியை பற்றி நீங்கள் வைக்கலாமா, நீங்கள் தனிச்சு நிற்க தயாரா அப்படின்னு சவால் விடுற தகுதி இங்கே யாருக்கும் கிடையாது. இந்த ஒரு சமயத்தில் இருபெரும் திராவிட கட்சிகளை நோக்கி மூன்றாவது பெரிய கூட்டணியாக பாஜக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி மீடியாஸில் எல்லா தரப்பில் இருந்தும் சொல்லப்படும். நிஜமும் அதுதான். அப்போ நான்காவது நாம் தமிழர் அப்படிங்கிறது மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு இல்லையா? அதையும் நம்ம சேர்க்கணும்ல. நான்கு முறை போட்டிங்கன்னு இப்போ எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நான் ஒருபடி மேலே போய் சுயேட்சைகளையும் மதிங்க, ஜனநாயகம் அனுமதிக்கிறது, ஐந்து முனை ஆறு முனைன்னு கூட சொல்லுங்கள். பிரதானமாக பேசப்படுற நான்கு அணிகள் தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சீமான் தனிச்சு நிற்கிறாருங்கிறக்காக அவர் எந்த வகையிலையும் ஒரு நகைப்புக்கு உரியவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையில் பாராட்டப்படக்கூடியவர் தான் நான் சொல்வேன். அந்த முடிவு அவருக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரப்போகிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம். அதை பற்றி அவர் கவலையே படாமல் துணிஞ்சு தொடர்ந்து நின்றுட்டு இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன். நாளைக்கு அவர் மனசில் மாற்றங்கள் வரலாம். என்னென்ன நம்ம 7, 8, 10 வாங்கிட்டே இருக்கோம், ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஜெயிக்க முடியும்னு உள்ள கலகக்குரல் கேட்டால் சீமான் அதில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து தன் கொள்கையோடு ஓரளவு ஒத்து போகிற கட்சியோடு நாளைக்கு கூட்டணிக்கு வரலாம். சரிதானே? அதை யாரும் மறுக்க முடியாதுல்ல. ஒருவேளை இந்த ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பாஜகவினுடைய தலைமை வேறு மாதிரி முடிவெடுத்து மறுபடியும் அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கப்புறமா கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய தலைமை மாற்றப்படணும்ல. அதெல்லாம் ரொம்ப யூகம் கலந்த கேள்வி. ஆனால் அரசியலில் எதுவுமே சாத்தியம்தான். சரி, எதிர்காலத்தில் திமுக பிஜேபி கூட்டணி வராதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? திமுக பிஜேபி கூட்டணி வராதுன்னு பிஜேபியாலே சொல்ல முடியாது, ஸ்டாலினாலே சொல்ல முடியாது. இன்றைக்கி மேடைகளில் சவால் விடலாம். ஒரே நைட்டில் போய் சேர்ந்த கட்சி தான் திமுக, மந்திரி சபையிலேயே அங்கே வகிச்சாங்க. நாளைக்கு எதுவும் சாத்தியம் சார். பிஜேபியோட இணைஞ்சால் அது இயல்பான கூட்டணி. இன்றைக்கி எடப்பாடி சொன்னார் இல்லையா, 26 எங்களோடு நாங்கள் விலகி வந்தது தான் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாரா? அது நீங்கள் நம்புறீங்களா? பாமக பேசாத பேச்சா? ரெண்டு திராவிட கட்சிகளோட கூட்டணியே இனிமேல் கிடையாதுன்னு 2 வருஷமாக சொல்லிட்டு இருந்தார் அன்புமணி. எதுக்காக 4 தடவை பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நேற்று ஒத்துக்கிட்டார் அன்புமணி. சில பேர் அதை பூசி மொழுகினாங்க, பேச்சுவார்த்தை நடத்தலை, மீடியாக்களாக சொல்லிக்கிட்டாங்க. இல்லாதது என் மீடியாக்கள் சொன்னாங்க. 1-to-1 ராமதாஸ் சமூகமும் சந்தித்து பேசுகிற ஃபோட்டோ மீடியாவில் வந்துச்சதில் போய் நான் நலம் விசாரிக்கிறதுக்காக போனீங்களா? இல்லை நலம் விசாரித்தா ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கை கொடுப்பீங்களா? அதுக்கெல்லாம் முற்றுப்பிழைக்கிற மாதிரி ராம அன்புமணியே ஒத்துக்கிட்டார் நேற்று. ஆமாம், கூட்டணி பேச்சு நடத்துனாங்க. அப்போது மேடைகளில் நீங்கள் உங்கள் சமுதாயத்து மக்கள்கிட்ட உங்கள் தொண்டர்களை கூட்டி உட்கார வச்சு திராவிட கட்சிகள்லாம் நம்மளை ஏமாத்திட்டுன்னு சொன்னீங்களே, அது உண்மையாக இருந்தால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாமா? அது ஒரு வகையில் நிறைவேறலை, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலைங்கனால நீங்கள் பிஜேபி நிற்க போகிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், கூட்டணிகளை பற்றி இது நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படி தான் இருப்போம்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அரசியல்வாதிகளிடமிருந்து உண்மையை நீங்கள் வாங்கவே முடியாது. 90% அது இயல்பு. நான் அதை நான் அந்த நியாயத்தை நான் புரியாதவன இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளன், பல பேருடைய சிரமங்களை நேரில் பார்த்தவன், பக்கத்தில் இருந்து பார்த்தவன். என்ன சூழ்நிலை கைதியாக இருந்து சில முடிவுகளை எடுத்தாங்கலாம் நான் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். நான் அதை கொச்சைப்படுத்தவே மாட்டேன். அந்தந்த கட்சிக்கு அந்த சூழலில் எது நல்லது, எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு யோசித்து பார்த்து கூட்டணியில் கட்சியவே கலைச்சலாம். நான் நடுராத்திரி 2 மணிக்கு சரத்குமார் முடிவு எடுக்கலையா, அதையும் நான் மதிப்பேன். அது அவருடைய நியாயம் சார், தனி மனித நியாயம். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி சார். நன்றி. It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.